நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த வருஷம் புதுசா இட்லி கறி கதை அதுபோக உடும்பு கறி கதை இந்த ரெண்டு கதையை சேர்த்து இந்த வருஷம் அவுத்துட்டு இருக்காரு. ஜான் மகேந்திரன் யாருன்னா வந்து விஜயை வச்சு சச்சின் ஒரு வெற்றி படத்தை இயக்கி அந்த நேரத்துல வந்து பிரபலமாக இருந்தவர். அவர் வந்து புலிகளுடனேயே 9 மாதம் தங்கி ஆணி வேறுங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்து அங்க அதை ஒப்படைச்சிட்டு வர்றாரு. கஞ்சியை காய்ச்சி குடிச்சு 24 மணி நேரம் தூங்காம வந்து சண்டை போட்டு கொண்டிருந்த நேரம் அது. பன்னிக்கறியும் மான் கறியும் வேட்டையாடி ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்ததை போல ஒரு கட்டமைப்பை நீங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. பொட்டம்மானுடைய குழந்தை சிங்கள ராணுவத்தோட துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்து போச்சுல, அதை பத்தி உங்க தம்பிகளுக்கும் சமூகத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. எப்பொழுதும் சோற்றை பற்றி மட்டுமே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சிறுவயதில் திருமணம் செய்து கர்ப்பமான பெண்களை எல்லாம் விடுதலை புலிகள் இழுத்து வந்து கருவை கலைத்து போரில் ஈடுபட வைத்தார்கள் என்று உங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பால் நியூமன் அவர்கள் டப்ளின் தீர்ப்பாயத்தை ஒரு ஆவணத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், நீங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியும், விரைவில் மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்படுவீர்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னோட ஈழப்பயணம் சம்பந்தமா இதுவரைக்கும் ஒரு பல்வேறு கட்டுக்கதைகளை வந்து அவுத்துட்டு இருக்காரு. இந்த வருஷம் புதுசா இட்லி கறி கதை அதுபோக உடும்பு கறி கதை இந்த ரெண்டு கதையை சேர்த்து இந்த வருஷம் அவுத்துட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் அரசியல் பிரதிநிதியாக சீமானை அழைத்தார்களா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டிலே துறை சார்ந்த வல்லுநர்களை எல்லாம் தனி இல்லத்திற்கு அழைத்தார். அழைத்து அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார். அதுபோல தமிழ் ஆசிரியர்கள் சென்றார்கள், பத்திரிகையாளர்கள் சென்றார்கள், ஓவியர்கள் சென்றார்கள், பல்வேறு அறிஞர்கள் அங்கே சென்று அங்கு இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயிற்சி அளித்தார்கள். அதுபோல திரைத்துறையை சார்ந்த பல்வேறு நபர்கள் அங்கே சென்றார்கள். நம்ம எடுத்துக்கிட்டா பாரதி ராஜா ஐயா, ராஜகிரண் போயிருக்காரு, மகேந்திரன், மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரன். ஜான் மகேந்திரன் யாருன்னா வந்து விஜயை வச்சு சச்சின் ஒரு வெற்றி படத்தை இயக்கி அந்த நேரத்தில் வந்து பிரபலமாக இருந்தவர். அவர் வந்து 9 மாதம் அங்கேயே தங்கி புலிகளுடனேயே 9 மாதம் தங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயிற்சி எடுத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆணி வேறுங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்து அங்கே அதை ஒப்படைச்சிட்டு வராரு. அதுபோல வந்து கொளத்தூர் மணியண்ணனின் பரிந்துரையின் பேரிலே சீமான் அவர் ஒரு இயக்குநராக இருந்த காரணத்தினால் ஈழத்துக்கு அவரையும் அங்கே பயிற்சி கொடுப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்றார். அங்கே சென்ற அத்தனை பேருமே நீங்க மகேந்திரன் ஐயா எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு 3 மாசம் அங்கே இருந்து பயிற்சி பல்வேறு பயிற்சிகளை அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மகேந்திரன் அவர்கள் 3.5 மணி நேரம் தலைவரை சந்திச்சு உரையாடி இருக்காரு. அவர் மகேந்திரன் சொல்றாரு 3.5 மணி நேரம் தலைவர் என்னுடன் பேசினார். அந்த 3.5 மணி நேரமும் வந்து சினிமாவை தவிர வேற எதை பற்றியும் என்கிட்ட பேசல, அரசியலை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் மகேந்திரன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரபாகரன் தலைவர் அவர்களுக்கு ஒரு சினிமாக்காரனாகிய என்னிடத்திலே எதை பத்தி பேச வேண்டும் என்பதும் தெரியும், அதுபோல சமாதான உடன்படிக்கை தூதுவராக வந்த எரிக் ஷோலிமிடம் என்ன பேச வேண்டும் என்பதை பத்தியும் தெரியும் சொல்லிட்டு சொல்றார். ராஜகிரண் அவர்கள் வந்து அவரே சொன்னார், ராஜகிரண் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தலைவரோட நாங்க எல்லாருமே போனோம், ஒரு 5-6 பேர் போனோம், போய் சந்திச்சோம், ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டோம். ஆனா சில பேர் அரசியல் உலக அரசியலே தலைவர் வந்து பேசின மாதிரி ஏதாவது வெளியில சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த சிரிப்புலேயே தெரியும் நம்ம அவர் சீமான பத்தி தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இவங்க அந்த சென்ற பயணத்தை பத்தி ஈழ பயணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க எந்த துறை ரீதியாக சென்றார்களோ அந்த துறை ரீதியை தவிர தாங்கள் ஏதோ இன்ப சுற்றுலா போனத சீமான் சொல்வதை போல இன்ப சுற்றுலா போனது போல எந்த ஒரு பதிவையும் அவர்கள் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஆனால் சீமான் சொல்வது என்னவென்றால், அங்கே சென்று சீமான் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வேட்டையாட சென்றார் என்கின்றார். அதுபோல வந்து அங்கே உடும்புக்கறி பன்னிக்கறி எல்லாம் நாங்கள் அடித்து சாப்பிட்டோம் என்று வாய் கூசாமல் புலிகி கொண்டிருக்கின்றார். இறுதிக்கட்ட போரின் துவக்கம் அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து விடுதலை புலிகள் வந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தாங்க. அப்ப பொதுமக்கள் அங்கிருந்த பொதுமக்களை அழைத்துக் கொண்டு உடைமைகளை வீட்டை எல்லாம் வந்து பொதுமக்கள் விட்டு குழந்தைகளை கூப்பிட்டு பின்னடைந்து வந்து கொண்டிருந்த நேரம் அது. தினமும் ஒரு 10-15 போராளிகள் அங்கே குண்டுக்கு இரையாகி மாவீரர்களாக மடிந்து கொண்டிருந்த நேரம். பொதுமக்கள் உணவுக்கு வழி இல்லாமல்
கஞ்சிகளை காய்ச்சி கூட்டம் கூட்டமாக கஞ்சிகளை காய்ச்சி கொடுத்து அப்படியே வந்து பின்னடையாக வந்து பின்னடைந்து அடுத்த ஊர்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருந்த நேரம் அது. அதுபோல வந்து கஞ்சியை காய்ச்சி குடிச்சு 24 மணி நேரம் தூங்காம வந்து சண்டை போட்டு கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் சீமான் என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து இந்த தலைவர்களுடைய பொட்டம்மான் அவர்களுடன் தலைவர் பிரபாகரனுடன் அண்ணன் சூசையுடன் இவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து உணவு போட்டி நடத்தினார்கள் என்று கூறுகின்றார். நீங்கள் ஒரு நாடு தலைவன் என்ற ஒரு பெருமகன் பிரபாகரன் என்ற பெருமகன் கட்டமைத்த அந்த நாடு பின்னடைகின்ற நேரத்திலே, எதிரி முன்னேறி வருகின்ற நேரத்திலே, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய போராளிகள் எல்லாம் மாவீரர்களாக மடிகின்ற நேரத்திலே பிரபாகரன் அவர்கள் உட்கார்ந்து ஒரு அறுசுவை உணவை அனைவருக்கும் படைத்து இவர்கள் உணவு போட்டி நடத்தி கொண்டே இருந்தேன் என்கின்றார். சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஊடகங்களும் 2009 பிறகு பிரபாகரன் அவர்கள் அங்கே வந்து சொகுசு விடுதியை கட்டிக்கொண்டு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முனைந்து கொண்டிருந்தார்கள். சீமான் பேசுற வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த கருத்துகளுக்கு வலு சேர்க்கின்ற வார்த்தைகள் போலதான் இப்பொழுது நமக்கு தென்படுகின்றது. நீங்கள் சீமான் சென்ற சமயத்திலே போர் நடந்தது, அந்த போரை பற்றியோ அங்கே அவர் சென்று கொடுத்த பயிற்சியை பற்றியோ அங்கே அவர் பார்த்த காட்சிகளை பற்றியோ வேறு எதை பற்றியும் அவர் பேசுவதில்லை. எப்பொழுதும் சோற்றை பற்றி மட்டுமே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்க சீமான் அவர்கள் இந்த சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் என்ன பதிவு செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது. எட்கர் ஸ்னோ என்பவர் மாவோ செய்த புரட்சியின் போது மாவோ நெடுமையம் சென்ற பொழுது அவர் அங்கே போய் தங்கியிருந்து அதை பற்றியான ஆவணங்களை எடுத்து வைத்திருக்கிறார். மாவோ எப்படி மக்களை எல்லாம் போராளிகளாக மாற்றினார், எப்படி எல்லாம் இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக கம்யூனிசத்திற்காக அவர் செயல்பட்டார் என்பதை ஆவணமாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் அருந்ததி ராய் அவர்கள் மாவோயிஸ்டுகளுடன் சென்று தங்கியிருந்து அவர்கள் ஏன் மாவோயிஸ்ட் ஆனார்கள், அதிகார வர்க்கமும் அரசும் எப்படி அவர்கள் உடமையெல்லாம் பறித்தது என்பதை பற்றி எல்லாம் பதிவு செய்து அதை ஒரு ஆவணமாக கட்டுரையாக வெளியிட்டிருக்கின்றார். அதுபோல ஈழத்தில் மாலதி அக்கா 4 ஆண்டுகளாக அங்கேயே தங்கி தலைவர் அவர்கள் அந்த போர் நிறுத்த நேரத்திலே தனி ஈழத்தை எப்படி கட்டி எழுப்பினார், அங்கே எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அங்கே அரசாங்கத்தை எப்படி தலைவர் கட்டி எழுப்பினார், கல்வியை மருத்துவமனையை கல்லூரிகளை எல்லாம் எப்படி எழுப்பினார் என்பதை பற்றி ஆவணத்தை பதிவு செய்திருக்கின்றார். அங்கே சாதி இல்லாத ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அருந்ததி ராய் மாவோயிஸ்டுகளுடன் எப்படி ஆயுதம் தூக்கி கொண்டு மானை சுட்டு எனக்கு கொடுத்தார்கள், முயலை சுட்டு எனக்கு கொடுத்தார்கள் என்றெல்லாம் அருந்ததி பதிவு செய்து வைக்கவில்லை. நாங்கள் எதையும் கற்பனையாக எல்லாம் பேசவில்லை. சீமான் அவர்கள் தங்கள் அவரின் வாயாலேயே அங்கே ஈழத்திலே தமிழர்களை படுகொலை செய்தது சிங்களன் அல்ல, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போன தெலுங்கன் என்று பதிவு செய்திருக்கின்றார். தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகளும் செத்து இறந்து மாவீரர்களான 33,000 போராளிகளும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து போராடி செத்திருக்கிறார்கள் என்பது பதிவு. ஆனால் இந்திய அரசு என்ன சொல்கின்றதோ, சிங்கள பௌத்த பேரினவாதம் எந்த வார்த்தையை கூறுகின்றதோ அதே வார்த்தையை சீமான் அவர்கள் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் ஒரு அப்பாவி, அந்த அதற்கான நீதியை கேட்டு சர்வதேச சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்ற வேளையிலே புலிப்பார்வை என்ற படத்திலே பாலச்சந்திரனை வந்து குழந்தை போராளியாக காட்டி படம் எடுத்திருக்காங்க. தமிழ் சமூகமே அதற்கு எதிர்த்து நிற்கும் போது சீமான் போய் அதுக்கு ஆதரவாணிக்கிறார். இதுபோல தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பிரபாகரன் அவர்களை வந்து தமிழ்நாடே வந்து ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற முத்திரை குத்தி இருந்துச்சு, நான் வந்து பேசி பேசி தான் பிரபாகரனை அண்ணன் சித்தப்பா அப்பா என்று கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தலைவர் ஆயுத போராட்டத்து ஆரம்பித்த காலத்திலேயே தமிழ்நாட்டில் வந்து இங்கே தங்கியிருக்கின்றார். இங்கே அவரை திராவிட இயக்கங்கள் கொளத்தூர்மொழி அண்ணனும் கூராமகிருஷ்ணனும் அவரை அழைத்து வந்து தோட்டங்கள் கொடுத்து பயிற்சி அளிப்பதற்கு இடம் கொடுத்த கதையெல்லாம் வரலாறெல்லாம் சீமானுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் சீமான் இந்த பொய்யையும் எடுத்து விடுகின்றார். தொடர்ச்சியாக இந்திய அரசு என்ன சொல்கின்ற, இந்திய பார்ப்பனிய அரசு என்ன சொல்கின்றதோ, சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ன சொல்கின்றதோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக சீமான். நாங்கள் எதையுமே கற்பனையாக கூறல. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சர்வதேச பொறுப்பாளர் ஆக இருக்கக்கூடிய பால் நியூமன் அவர்கள் டப்ளின் தீர்ப்பாயத்தில் வந்து ஒரு ஆவணத்தை பதிவு செஞ்சிருக்கார். அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய
26வது பக்கத்துல அருள்மதி அப்படிங்கிற ஒரு பெண் 2003 ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்துல சேர்றதாகவும், விடுதலை புலிகள் இயக்கத்துல சேர்ந்து 2006 ஆண்டு அவங்க வந்து ஒரு போர் சூழல்ல வந்து காயம்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போர்ல இருந்து விடுபட்டு வெளியே சென்று விட்டதாகவும், விடுதலை புலிகள் அவங்களை போய் கடத்தி கொண்டு வந்து வச்சு அடிச்சு துன்புறுத்தியதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த உங்கள் பால் நியூமன் சர்வதேச தொடர்பாளர் சமர்ப்பித்த அதே ஆவணத்துல 18வது பக்கத்துல ஈழத்துல வந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் விடுதலை புலிகள் வந்து கொண்டு போய் போரில் பயன்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்து அதற்கு பயந்து சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொண்டார்கள். சிறுவயதில் திருமணம் செய்து கர்ப்பமான பெண்களை எல்லாம் விடுதலை புலிகள் இழுத்து வந்து கருவை களைத்து போரிலே ஈடுபட வைத்தார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். இந்த ஆவணத்தை பால் நியூமன் வந்து அங்க சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அவருக்கு வந்து சர்வதேச பொறுப்பாளர் பதவியை வந்து நாம் தமிழர் கட்சியில் கொடுக்குறீங்க. இதுக்கு நீங்க ராஜபக்சே பையனை கூட்டு வந்து அந்த பொறுப்பு கொடுத்துருக்கலாம். நீங்க ரெண்டு ஒன்று தான், நீங்க இப்போ இந்த ஆவணத்தை சமர்ப்பிச்ச பால் நியூமன் கொடுக்கறதும் ராஜபக்சே பையனை கொடுக்கறதும் ஒன்று தான். நீங்க வந்து நாங்கள் தெளிவாக எடுத்து சென்று பார்த்தால் இந்தியாவில் நீங்க வந்து இந்திய அரசு புலிகள் மீது என்ன ஒரு கட்டமைப்பை, புலிகள் மீதான பின்பத்தை எப்படி வந்து அமைக்க விரும்புகின்றதோ அந்த வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. புலிகள் வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தது போலவும், இறுதிக்கட்ட போர் நேரத்தில் வந்து போராளிகளை கண்டுகொள்ளாமல், பொதுமக்களை கண்டுகொள்ளாமல் வேட்டையாடி அங்கே பன்னிக்கறியும் மான்கறியும் வேட்டையாடி ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்ததை போல ஒரு கட்டமைப்பை நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அதே உங்களுடைய கட்சியை சார்ந்த சர்வதேச தொடர்பாளர் சர்வதேச அளவில் வந்து விடுதலை புலிகள் குழந்தை போராளிகள் வைத்திருந்தார்கள், விடுதலை புலிகள் பெண்கள் தமிழ் பெண்களை பிடித்து கடத்தி வந்து அடித்தார்கள், தமிழ் பெண்கள் கர்ப்பமான தமிழ் பெண்களை கடத்தி கருவை களைத்து போரில் ஈடுபட வைத்தார்கள் என்று உங்க கட்சியோட பால் நியூமன் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாரு. பொட்டம்மான் வீட்டில் இட்லி சாப்பிட்டதை பத்தி பேசுனீங்க, பாலகுமாரன் அவர் வீட்டில் உடும்பு சாப்பிட்டதை பத்தி பேசுனீங்க, பொட்டம்மானுடைய குழந்தை பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்தபோது சிங்கள ராணுவத்தோட துப்பாக்கியால் சுடப்பட்டு தலை சிதறி உயிரிழந்து போச்சுல, அதை பத்தி உங்க தம்பிகளுக்கும் சமூகத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. பாலகுமாரன் அவர்கள் இறுதி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சிங்கள ராணுவத்திடம் சரணடைந்து காணாமலாக்கப்பட்டு இன்று வரை இருக்காரா இல்லையான்னு தெரியாம இருக்குல்ல, அதை பத்தி உங்க தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போராட்டம் முன்னெடுங்கள். பேச்சின் மூலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அதை செயல்படுத்திட்டு வரீங்க. நீங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். விரைவில் மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்படுவீர்கள்.